இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் டிவியில் புது சீரியல்களோட வரவு அதிகமாகிட்டே போகுது, நிறைய சேஞ்சஸ்லாம் நடந்துகிட்டே இருக்குது. அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் வரப்போகுது. வைஷாலி, சுர்ஜித், அப்புறம் பப்பு இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க. இதில் வந்து வெங்கட் சுப்பிரமணியம் முன்னாடி சன் டிவிலாம் பார்க்குறவங்களுக்கு தெரியும், அவர் நிறைய சீரியல் நடிச்சிருக்காரு, அவரும் இருக்க போகிறாரு. ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் ஏற்கனவே வந்து தெண்டல் வந்து என்னை தொடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு சீரீஸும் வந்து வந்துட்டுருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஈரமான ரோஜாவை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தகவல் வந்துச்சு. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த புது சீரியல் அன்புடன் குஷி சீரியலை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. அன்புடன் குஷி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 7-8 வாரமாக விஜய் டிவியோட கடைசி ரேட்டிங்கில் இருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வேளமால் இருந்துச்சு. வேளமால் சீரியல் இப்போ வந்து கிட்டத்தட்ட டிராப்ட் மாதிரி தான் தோணுது. அதோடைய ஷூட்டிங்கோ எதுவுமே நடக்கல, அது அப்படியே கண்டினியூ பண்ணாமல் முடிச்சிட்டாங்கன்னு சொல்லி தோணுது. ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஒரு சின்ன பொண்ணு வச்சு கதங்கிறது நிறைய பேர் பார்க்க விரும்பலை, அதனால ரேட்டிங்கே 1-1.5 வாங்கிட்டு இருந்துச்சு. இப்போ அன்புடன் குஷியும் அப்படி தான், டிஆர்பி ரேட்டிங் வந்து 2 வாங்கிட்டு இருக்கிறதுனால இந்த சீரியல் தான் அடுத்து முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த சீரியலோட ஃபேனாக நீங்கள் இதில் ஏற்கனவே ஏகப்பட்டதோட குஷியை மாற்றியாச்சு. முதல்ல ரேஷ்மா, மான்சி, அதுக்கப்புறம் வந்து கடைசியில் இப்போ வந்து ஸ்ரேயாஞ்சல் வரைக்கும் வந்திருந்தாங்க. இப்போவாச்சும் கதை கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கே அப்படி இது மாற்றிடாதீங்க அப்படிங்கிறீங்களா, முடிச்சிடாதீங்கிறீங்களா, வேறு எந்த சீரியலில் முடிச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.